ஜாழ்ப்பாணத்தில் நெஞ்சை பதை பதைக்க வைக்கின்ற சினிமாவை விஞ்சிய சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. கணவன் மனைவி என இரண்டு பேரையும் இரண்டு கார்களில் வந்த சில நபர்கள் கடத்தி சென்று பின்னர் மனைவியை வீதியில் இறக்கிவிட்டு கணவனை வாளால் வெட்டிவிட்டு தொடர்ந்து வட்டுக்கோட்டை பிரதேச வைத்தியசாலைக்குள் இருக்கின்ற மாமரத்துக்கு கீழே படுகாயங்களுடன் அவரை வீசிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். அதன் தொடர்ச்சியாக அவர் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக ஒரு செய்தி வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. இது தொடர்பில் தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை மாவடி பகுதியைச் சேர்ந்த கணவன் மற்றும் மனைவி ஆகிய இரண்டு பேருமே காரை நகருக்கு சென்றுவிட்டு மீண்டும் மாவடி பகுதியில் இருக்கின்ற வீட்டுக்கு பயணித்துக் கொண்டிருந்திருக்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் பொன்னாலை கடற்படை முகாமுக்கு அருகிலே இரண்டு கார்களில் நின்ற சில நபர்கள் கையில் சில ஆயுதங்களுடன் நின்று அவர்களை வழிமறிக்க முற்பட்டதாக கூறப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து குறித்த நபர் தனது மனைவியுடன் கடற்படை முகாமிற்குள் சென்றிருக்கின்றார். அங்கே கடற்படையினர் அவர்களை வெளியிலே விரட்டி அடித்திருக்கிறார்கள். இவ்வாறு ஒரு பிரச்சனை இருக்கின்றது என்பதை அவர்கள் கூறிய போதிலும் கடற்படையினர் அவர்களை வெளியிலே விரட்டி அடித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன் பின்னர் வெளியில் வந்த கணவன் மனைவி ஆகிய இரண்டு பேரையுமே இரண்டு கார்களில் வந்த சில நபர்கள் ஒரு காரில் மனைவியை ஒரு காரில் கணவனை என்று கடத்தி சென்றிருக்கின்றார்கள். அதன் பின்னராக சித்தங்கேணி சந்தியிலே மனைவியை இறக்கி விட்டிருக்கின்றார்கள். கணவனை தொடர்ந்து அவர்கள் கட்டுப்பாட்டுக்களே வைத்திருக்கின்றார்கள். இறக்கிவிடப்பட்ட மனைவி உடனடியாக வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் இவ்வாறு தனது கணவனுக்கு நடந்த சம்பவம் தொடர்பாக தெரிவித்திருக்கின்றார். அதன் பின்னராக போலீசாரும் விசாரணைகளை ஆரம்பித்ததாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் தான் சில மணி நேரங்களுக்கு பின்னர் கடத்தப்பட்ட கணவனை வட்டுக்கோட்டை பிரதேச வைத்தியசாலைக்குள் கொண்டு வந்து அங்கிருக்கின்ற மாமரத்துக்கு கீழே போட்டுச் சென்றிருக்கின்றார்கள். இதனை அவதானித்த அங்கிருக்கின்ற ஊழியர்கள் உடனடியாக வைத்தியருக்கு தகவல் வழங்கியிருக்கின்றார்கள். அங்கு சென்ற வைத்தியர் அவரை பரிசோதித்ததை தொடர்ந்து உடனடியாக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அவர் மாற்றப்பட்டிருக்கின்றார். இவ்வாறு யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட அந்த இளம் குடும்பஸ்தர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் தான் தற்பொழுது யாழ்ப்பாணத்திலே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய சம்பவமாக மாறியிருக்கின்றது. குறித்த இளம் குடும்பத்தர் பவிதரன் எனப்படுகின்ற 23 வயதுடைய நபர் என்று தெரிவிக்கப்படுகின்றது. அதைவிட ஏற்கனவே நடத்தப்பட்ட வாள்வெட்டி தாக்குதலுக்கு பழிவாங்கும் முகமாகவே இந்த 23 வயதுடைய இளம் குடும்பத்தர் தற்பொழுது இவ்வாறு வாளால் வெட்டப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. ஆகவே யாழ்ப்பாணத்தில் இடம்பெறுகின்ற இந்த வாள்வெட்டு குழுக்களுக்கு இடையிலான வாள்வெட்டி பிரச்சனை அல்லது தனிநபர்களுக்கு இடையிலான பிரச்சனை இவ்வாறு உயிர் போகின்ற நிலைக்கு மாறி இருக்கின்றது என்கின்ற கருத்தை தான் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற சில இணையதள ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றன. வெட்டை கடந்து இந்த பிரச்சனைகள் நடக்கக்கூடாது, இவ்வாறு தமிழ் சமூகம் சீரழிந்து போகக்கூடாது, இளைஞர்கள் இளம் குடும்பத்தர்கள் இவ்வாறு வாள்வெட்டு தாக்குதல்களால் உயிரிழக்க கூடாது, மது போதையிலோ அல்லது போதை வஸ்தை பயன்படுத்தி விட்டோ அடுத்தவர் மீதோ அல்லது பணம் தருகின்றார்கள் என்றோ அல்லது நட்புக்காகவோ யாரையுமே சென்று வாளால் வெட்டக்கூடாது, தாக்குதல் நடத்தக்கூடாது என்கின்ற விடயத்தை மீண்டும் மீண்டும் சுட்டிக்காட்டி கொண்டிருக்கின்றோம். காரணம், நீங்கள் இறந்து விடுவீர்கள், உங்களை நம்பி இருக்கின்ற குடும்பம் என்ன நிலைக்கு ஆகும் என்பதே இங்கு பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. அது தொடர்பாக சிந்தியுங்கள். அது தவிர தேவையற்ற உயிரிழப்புகள் இவையெல்லாம் ஏற்கனவே இந்த தமிழினம் பல உயிரிழப்புகளை இங்கு சந்தித்து விட்டது. இனியும் தொடர்ச்சியாக வெவ்வேறு காரணங்களுக்காக இவ்வாறு உயிர் போவதை தமிழை நேசிக்கின்ற தமிழர்களை நேசிக்கின்ற எவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செய்திகளாக ஒரு சம்பவங்களாக இருக்கின்றது. எனவே இதனை கட்டுப்படுத்த வேண்டும், இனி இதை நடக்காமல் இருக்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு முறையுமே சொல்லுகின்ற செய்திகளின் ஊடாக வெளிப்படுத்துகின்ற விடயமாக இருக்கின்றது. ஆனால் துரதிருஷ்டவசமாக இவ்வாறான சம்பவங்கள் எல்லாம் இடம்பெற்று வருவது தமிழர்கள் மத்தியிலே பெரும் கவலையை ஏற்படுத்துகின்ற வகையில் தான் இருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.